இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு செல்லத்தை கொடுக்கறத விட செல்லை கொடுத்தாதான் நம்ம மேலே பாசமாகவே இருக்குதுங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், குழந்தைங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிடலினா முன்னாடி நிலாவை காட்டியோ இல்லை பூச்சாண்டி வரா, மாமா வரா, சித்தப்பா வரா, சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டின காலம் போய் ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்ற காலம் இப்போ வந்துருச்சுங்க. இப்படி அதிகமாக ஃபோனை பார்க்குறனால குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாமையே நம்ம அந்த குழந்தை ராவடி பண்ணாமல் இருந்தால் போதும், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் போதும், ஃபோனை பார்த்துட்டு அது சைலண்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இது பின்னாடி அந்த குழந்தையோட பிரைன் டேமேஜ்க்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிரெயின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நியூரான்ஸோட கனெக்டட் தான் நம்ம பிரெயின். ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட கனெக்ட் ஆகும். இப்போது நம்ம உதாரணத்துக்கு நம்ம புக்கு படிக்கும் போது என்ன பண்ணணும்னா நம்ம நியூரான் எல்லாமே ஆக்டிவ் ஆகும், அதிலிருந்து சில கெமிக்கல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு நியூரானோட அட்டாச் ஆகும். இப்படி அட்டாச் ஆகி கனெக்டடாக இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயின்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லாமே கனெக்டடாக இருக்கும் போது என்ன ஆகும், எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். இதுவே நம்ம மொபைலையோ இல்லை வேறு எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மூளை வந்து கனெக்டடாக இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூளையோட செயல்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இப்போது நீங்கள் மொபைல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் பார்க்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் நீங்கள் பார்த்துருவீங்க. இதுவே நீங்கள் புக்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதாவது இப்போ ஒரு லைன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்டே விஷுவலைஸ் பண்ணும். ஆனால் இதுவே ஃபோன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் நம்மளுக்கு கிடைக்காது. இதனால தான் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே பாதிப்படையுது மொபைல் பார்க்கும்போது. இது மட்டும் இல்லாமல் அதிகமாக மொபைல் பார்க்குறவங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்னால அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்களால அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை யோசிக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி மெமரி பவரும் ரொம்பவே கம்மி ஆகிடும், கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக இல்லாமல் போயிடும், ஒரு எமோஷனல் கூட அவங்க மத்தியில் வராமல் போயிருங்க. நீங்கள் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லை. 90s கிட்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் அதாவது ஜென் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு எமோஷனல் கிடையாது, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லை, அதே மாதிரி மெமரி பவரும் அந்த அளவுக்கு இல்லை. நான் எல்லாரையும் சொல்லல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 90s கிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது 90s 80s எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா ஃபோன் நம்பரும் தெரியும், ஊர ஒன்று வீட்டு சித்தப்பா மாமா எல்லா நம்பரும் கூட அவங்களால சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அவங்களோட ஓன் நம்பர் கூட தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க பேரண்ட்ஸ் நம்பர் கூட தெரியாது, நம்ம ஃபோனில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் அவங்களோட நம்பரை. இப்படி தான் இப்போ இருக்க அந்த கிட்ஸோட நிலைமை இருக்கு. இதுவே இன்னும் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கவே ரொம்பவே பயமாக இருக்கு. இப்போ இருக்க கிட்ஸுக்கு நம்ம உடனே மொபைல் கொடுக்கறனால என்ன ஆகும்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருங்க. நீங்கள் அடிக்கடி மொபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் என்ன பார்க்குறாங்களோ அதை தான் பார்ப்பாங்க, அவங்க பிரெயின் வந்து நாலேஜபிளாக இருக்காது. நீங்கள் ஒரு 4-5 ரீல்ஸ் பார்க்குறீங்க, 4-5 ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னுங்கிறத மறந்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு மறந்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. இப்படி தான் அப்போதைக்கு என்னவோ அதுதான் நம்ம மைண்டில் இருக்குமே தவிர அது ஒரு மெமரியாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகாதுங்க. இதுக்கு தான் அதிகமாக புக்கு படிக்கணும், சில விஷயத்தை செஞ்சு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம புக்கில் இருக்கிறதையும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃப்யூச்சரில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.